ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മഗേ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമഗേ തന്നു തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வ ஆசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 28/12/2019 பிகாரி வருடம் மார்கழி மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை காலை 11:56 பின்பு திருதியை நட்சத்திரம் உத்தராடம் 7:45 பின்பு திருவோணம் நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை மாலை 4:45 5:45 வரை ராகுகாலம் காலை 9:00 to 10:30 வரை யமகண்டம் மதியம் 1:30 to 3:00 வரை குளிகை காலம் காலை 6:00 to 7:30 வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவாதிரை புனர்பூசம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 1 விதி எண் 7 பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். அதிகாரமும் பிடிவாதமும் அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விடாமுயற்சியோடு செயல்பட வேண்டிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால சுப செய்திகள் தேடி வரும். குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எல்லாமே உண்மையும் அல்ல எல்லாமே பொய்யும் அல்ல என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காமதேனு. அதிஷ்ட எண் 5 அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிஷ்ட எழுத்துக்கள் PI. உண்டவர் வீட்டுக்கு ரெண்டகம் நினைக்காத ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மிகச்சிறந்த வாய்ப்புகளால் தலை சிறந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானோடு ராசி அதிபதி சுக்கர பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால நடனம் நாட்டியம் மற்றும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் இசைத்துறையில் உள்ளவர்களுக்கும் இன்பமயமான கண்ணியமான கடல் பயணம் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முயற்சி திருவினையாக்கும் என்பதை நினைவில் கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மிருத்யுஞ்சேஸ்வரர். அதிஷ்ட எண் 9 அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிஷ்ட எழுத்துக்கள் PW. பழகும் குணமும் பாசமான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாய்ப்புகளை வகையாக பயன்படுத்தி பெருமைகளை சந்திக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் 4-5 கிரகங்கள் சேர்ந்திருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். திருமண வயதை கடந்தவர்களுக்கு கூட மறுமணம் இல்லாத திருமண பேச்சு அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அன்னை அபிராமியின் ஸ்லோகம் படிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் உலகமா தேவி. அதிஷ்ட எண் 9 அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் PR. கருணை உள்ளமும் கலை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உறுதியான செயல்பாட்டால் உயர்வுகளை சந்திக்கக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். சந்தடி இல்லாமல் சந்தேகமில்லாத நேர்மையான வருமானங்களையும் சந்திக்க முடியும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மாதா பிதா உட்பட குருவின் உபதேசங்களை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடிவுடையம்மன். அதிஷ்ட எண் 2 அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் PR.
மாறும் காலத்தை எதிர்நோக்கி சீரும் சிறப்புமாக செயல்பட தெரிந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதானமான செயல்பாட்டால் நிம்மதி பெருகக்கூடிய அருமையான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சுக்கர பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறும். அரசியலில் அடிமட்ட தொண்டனா உள்ளவங்க கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உண்மை தன்மையும் உலக இயல்பையும் உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர். அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் பால்வன்மை, அதிஷ்ட எழுத்துக்கள் YN. பன்னீர் பூ போன்ற பார்வை இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னீர் ஆசையை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வல்லமையோடு செயல்பட்டு வாய்ப்புகளை உருவாக்கிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தைரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தைரியமும் வீரியமும் அதிகரிக்கும். தன்னலமில்லாத பொது சேவையில் ஈடுபாடுகள் உருவாகும். குலதெய்வ அருள் இன்றைய நாளில் அதிகமாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் கருப்பாக இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் பொறுப்பாக இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கிருஷ்ண பரமாத்மா. அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் RM. தோரணையோடு செயல்பட தெரிந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கண்ணுக்கு தெரியாதவர் மத்தியில் முன்னுக்கு வந்து காட்டக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அதிகாரமான வகையில் தனமும் பணமும் சேரும். குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால முறிந்து போன உறவுகளின் நிலை புரிந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தென்முகக் கடவுள். அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் செந்நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் GY. விழி பிதுங்கி நிற்காமல் வழிகாட்டியாய் வாழக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அரிதான வாய்ப்புகள் விரைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால இரும்பு, மணல், செங்கல் மற்றும் ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் சென்ட்ரிங் சம்பந்தப்பட்ட கடுமையான உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கும் மிகப்பெரிய வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தாளம்பூவும் கோலமாவும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜயோக விநாயகர். அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிஷ்ட எழுத்துக்கள் SH. கழகமே இல்லாமல் வாழ தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெறுப்பாக பேசியவர்கள் சிறப்பாக பேசக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புதனும் சூரியனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகமும் சூரியனும் குரு பகவானும் இணைந்து அரச யோகமும் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். தொழிலாளி என்ற நிலையில் உள்ளவர்கள் முதலாளி என்ற அந்தஸ்துக்கு வரக்கூடிய பாக்கியங்களும் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இறை நினைவோடும் விழிப்புணர்வோடும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்தி மாரியம்மன். அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிஷ்ட எழுத்துக்கள் TN. மனிதாபிமானமும் மகத்தான உள்ளமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகளையும் நண்பர்களாக்கி ஏற்றங்கள் காணக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறது அற்புதமான சிறப்பு. தொழில் ரீதியான வகையில் லாபங்கள் மட்டுமல்ல குடும்பத்தில் உள்ள சிறியவர் முதல் பெரியவர் வரை உடல் க்ஷேமங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவே இன்றைய
அருளினால் அமையுது. அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் எண்ணிய காரியத்தில் திண்ணமாய் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகநாத சுவாமி. அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட்வி. கூட்டு குடும்பத்தை நேசிக்க தெரிந்த கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துயரங்களை தாண்டி உயரங்களை தொடக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சந்திர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால உறவு வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். கடந்த காலங்களில் கசந்த உறவுகள் இன்றைய நாளில் வசந்த உறவுகளாக மாறும். மாமன் மைத்துனர் சம்பந்தப்பட்ட வகையில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மோகதாகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விருத்தகிரீஸ்வரர். அதிர்ஷ்டயன் 4. அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் கியூ. நன்மையை மட்டுமே மென்மையாக நேசிக்கக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொலை நோக்கு சிந்தனையால் பெருமளவு நன்மை கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சுக்கர பகவானும் சந்திர பகவானும் மகர ராசியில் இருக்கிறதுனால விவசாய சம்பந்தப்பட்ட வகையில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஏற்கனவே விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு அலைச்சலுக்கு மேலான விளைச்சல் அதிகரிக்கும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மனைவி மக்களின் மனமறிந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள விநாயகர். அதிர்ஷ்டயன் 5. அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஎக்ஸ். இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் நாம பார்க்க போறது மாந்தி பகவானின் மகத்துவம் என்ன. அதாவது மாந்தி என்று சொல்லக்கூடிய புலிகன் என்று சொல்லக்கூடிய இந்த மாந்தி பகவானுடைய சிறப்பு என்ன, அவருடைய மகத்துவம் என்ன, அவருடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத வந்து கடந்த நிகழ்ச்சியிலே ஓரளவு நம்ம வந்து கோடிட்டு காட்டுகிறோம். இருந்தாலும் இந்த மாந்தி பகவான் 9 நவ கிரகங்களுடைய ஒட்டுமொத்த ஒரு சக்தியையும் ஒட்டுமொத்த வலிமையும் தன்னகத்தே வாங்கி வச்சிருக்கிற இந்த மாந்தி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் எந்த மாதிரியான யோகத்தை கொடுத்தாலும், எந்த கிரகம் எந்த மாதிரியான உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்திருந்தாலும், எந்த கிரகம் எந்த மாதிரியான அதிர்ஷ்டத்தை கொடுத்திருந்தாலும், அந்த அதிர்ஷ்டங்களை தகர்த்தெறியக்கூடிய தடுத்து நிறுத்தக்கூடிய அல்லது அதற்கு மேலான அதிர்ஷ்டங்களை 9 கிரகத்தால் கொடுக்க முடியாத, 9 கிரகங்களும் ஒன்று சேர்ந்து கொடுக்க முடியாத மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை இந்த ஒரே கிரகமே, அதாவது மாந்தி பகவான் என்று சொல்லக்கூடிய குளிகன் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரே கிரகமே கொடுக்கக்கூடிய வல்லமையோடு வளம் வருது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இன்னைக்கு கூட வந்து பாருங்க, மிகப்பெரிய சாதாரண மனுஷால் ஜாதகம் பார்க்கும் பொழுது 9 கிரகத்தை அடிப்படையாக வைத்து ஜோசியர் சொல்லக்கூடிய வாக்கை கேட்டுட்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவார். ஆனால் பிரபல்யமான மனிதர்கள், அதாவது சினிமா துறையிலேயோ கலைத்துறையிலேயோ சின்ன திரையிலேயோ வண்ணத்திரையிலேயோ அரசியல் சம்பந்தப்பட்ட துறையிலேயோ வெளிநாடு சம்பந்தப்பட்ட துறையிலேயோ தொழிலதிபர் என்ற ஸ்தானத்திலேயோ உள்ள மாபெரும் மகத்தான மனிதர்கள் தன்னுடைய ஜாதகத்தில் மாந்தி பகவானை கணக்கெடுக்காம எந்த ஒரு மாற்றத்தையும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதில்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். நல்ல நேரம் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு முறையோ இருமுறையோ வந்துகிட்டு இருக்குதுங்க. எல்லா நாளுமே வருஷத்துக்கு 365 நாட்கள் நல்ல நேரம் வந்துகிட்டு, அந்த நேரம் நல்ல நேரமாக இருந்தால் கூட உங்களுக்கு நல்ல நேரமாக இல்லாமல் ஆகாத நேரமாக இல்லாமல் ஆட்டி படைக்கக்கூடிய அமைப்பு மாந்தி பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட இந்த மாந்தி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில், எல்லோருடைய ஜாதகத்திலும் மாந்தி பகவான் நிச்சயமாகவே இருந்துட்டு இருப்பாருங்க. ஏதாவது ஒரு ஸ்தானத்தில் இருந்துட்டு இருப்பார் அப்படிங்கிறது தான். ஒருவருக்கு வந்து லக்னத்தில் இருக்கலாம், அல்லது 1-ஆம் இடத்துல இருக்கலாம், 3-ஆம் இடத்துல இருக்கலாம், 10-ஆம் இடத்துல இருந்துட்டு இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்தானங்களையும் மாறுபட்ட கோணம் மாந்தி பகவான் இருந்தால் கூட வேறுபட்ட வாழ்க்கையை தருகின்ற அமைப்பு மாந்தி பகவானுக்கு மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. சாதாரணமே நம்ம சாஸ்திரங்களில் கேள்விப்பட்டிருப்போம், சந்திர பகவானை விட சூரிய பகவானுக்கு வலிமை, சூரிய பகவானை விட சுக்கர பகவானுக்கு வலிமை அதிகம், சுக்கர பகவானை விட சனி பகவானுக்கு வலிமை அதிகம், சனி பகவானை விட ராகு பகவானுக்கு வலிமை அதிகம், ராகு பகவானை விட கேது பகவானுக்கு வலிமை அதிகம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த ராகு கேதுகளுக்கு மேலான சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தை ஏற்படுத்துகிற இந்த சாயா கிரகங்களாக இருக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய தார தோஷங்களையும் சர்ப தோஷங்களையும் கொடுக்கக்கூடிய இந்த ராகு கேதுகளுக்கு மேலான மிகப்பெரிய வலிமை இந்த மாந்தி என்று சொல்லக்கூடிய குளிகன் என்ற
என்ற மாந்தி பகவானுக்கு நிச்சயமா இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கறதுதான் நீக்கமர உண்மை. இந்த மாதிரியான உண்மையான இந்த மாந்தி பகவானை பத்தி நன்மையான வகையில உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியில, அதாவது எந்தெந்த ஸ்தானங்களில் மாந்தி பகவான் இருந்தால் எந்த மாதிரியான நன்மை அல்லது தீமை அப்படிங்கிற விஷயங்களை அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் விரிவாக பார்க்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.